உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. பெயரால் துவங்கும் எல்லா செயல்களும் சிறப்பாக அமையும் என்ற அடிப்படையில் இறைவணக்கம் இசைக வருகிறார் எம் பள்ளி ஆசிரியை நஜிமா பேகம் அவர்கள். இறைவணக்கம். வீரர் குளம் பூத்த நிலம் பார் நின்று அடல் வளர்த்தும் பாரதனர் புத்திரன். நானாக உடல் வளர்த்த நாடு நம் உயிர் நாடு, நம் சிறப்புமிக்க நம் தாய் நாட்டிற்கு நாம் அனைவரும் எழுந்து நின்று வாழ்த்தொன்று பாடுவோம். தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமன திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மதிர் சிறந்த திராவிட திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிலமை திரம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அஸ்மத் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் ஆன் 14/11/2017 லாட் ஆஃப் பொனான்சா பெர்ஃபார்மன்ஸ் பை அவர் சில்ட்ரன்ஸ் ஏ ஸ்பெஷல் அண்ட் சர்ப்ரைஸ் ஷோஸ் அவைட்ஸ் யூ திஸ் டே. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர், பஞ்சசீல கொள்கையை வகுத்தவர், நவீன இந்தியாவின் சிற்பி, வாய்மையின் மிக நெருங்கிய நண்பன், குழலையும் யாழையும் மிஞ்சிய நம் மழலை செல்வங்களை பெரிதும் நேசித்த மா மனிதர் பண்டிதர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக குழந்தைகள் திருவிழாவை இங்கு கொண்டாட ஒன்று கூடியிருக்கிறோம். எனவே உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என உளமாற வரவேற்கிறேன். கைண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் அவர் ஹெட் மிஸ்ட்ரஸ் மிஸ் நஸ்ரின் பானோ டு கம் ஆன் தி ஸ்டேஜ் அண்ட் சே வெல்கம் ஸ்பீச். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தலிலும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழை கெழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வாக்கிற்கேற்ப
அரிய கல்வி பணியாற்றி வரும் நம் அஸ்மத் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியானது மேலப்பாளையம் மாநகரின் முதல் ஆங்கில பள்ளியாக தோற்றுவிக்கப்பட்டது. இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் மருத்துவர்கள், ஆசிரியர்கள், பொறியாளர்கள் என பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து வருகின்றனர். இப்பள்ளியின் இன்னாள் மாணவர்களின் சாதனைகளும் சொல்லில் அடங்கா. ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட மாநில அளவிலான பல்வேறு கலை இலக்கிய நிகழ்ச்சிகளிலும் கராத்தே சிலம்பம் போன்ற போட்டிகளிலும் பங்கேற்று பல்வேறு பதக்கங்களை பெற்று தந்துள்ளனர். குறிப்பாக இவ்வாண்டு காந்தி கல்வி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின போட்டிகளில் பங்கேற்று சிறந்த கலைவளர் பள்ளி என்ற பெருமையை பெற்று தந்துள்ளனர். மேலும் தற்பொழுது தேசிய அளவிலான திறனாய்வு தேர்வுகளிலும் பங்கேற்று சாதனை படைக்க உள்ளனர். மாணவர்களின் இச்சாதனைகளை பாராட்டும் விதமாகவும் ஊக்கப்படுத்தும் விதமாகவும் நாம் இன்று இக்குழந்தைகள் தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர் பெருமதிப்பிற்குரிய பெருந்தகையாளர் நம் பாலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஜனாப் டிபிஎம் மைதீன்கான் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். கற்றல் பயன் தரும் போது கற்பனை வளம் மலர்கிறது. கற்பனை வளம் மலர்கிற போது சிந்தனை மேம்படுகிறது. சிந்தனை மேம்படும் போது அறிவு ஒளி வீசுகிறது என்ற டாக்டர் கலாமின் வாக்கிற்கேற்ப கற்றல் பயன்பெற்று மாணவர்களின் அறிவு ஒளியை வீச செய்யுமாறு கற்பித்தலை மேற்கொள்ள நம்மை ஒவ்வொரு நாளும் ஊக்கப்படுத்தி வரும் நம் கல்வி ஆலோசகர் ஜனாப் என்எம் மஜித் பி அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு சொல் பேச்சிலே உள்ளம் கனிய வைத்து கள்ளம் இல்லா சிரிப்பினிலே உள்ளம் நெகிழ வைக்கும் மழலைகளாகிய நம் மாணவ செல்வங்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மற்றும் அனைத்து ஆசிரியர்கள், விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் பெற்றோர், பெரியோர், ஆன்றோர், சான்றோர் என அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி. Now comes the event is LKG rhymes. மயில நீங்க காட்டுல பாத்திருப்பீங்க, மேட்ல பாத்திருப்பீங்க, ஏ வயல்ல கூட பாத்திருப்பீங்க. கம்பீரமா ஸ்டேஜ்ல நடந்து வந்து பாத்திருக்கீங்களா? இப்ப அதை நீங்க பார்க்க போறீங்க. Peacock is our national bird. Now that birds comes to here and sing one rhymes with their action from LKG. அழகு வண்ணமயிலே ஆடி ஆடி வா, நீல வண்ணமயிலே இந்த அவ்வை பாட்டியின் ஆத்திச்சோடியை எல்கேஜி மொட்டொன்று மலர வருகிறது. நிசார் அகமது ஆத்திச்சோடி. நாம கேட்ட ஆத்திச்சொட்டிக்கு விளக்க உரை யுகேஜி மாணவி ஆதிலாசனா. ஒருவர் மற்ற குடுப்பார்
இறைவனிடம் கையேந்துங்கள். பை ஹாசிம் ஃப்ரம் எல்கேஜ். வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற வெற்றியின் ரகசியத்தை கூற வருகிறார் மழலை செல்வன் எல்கேஜி முகமது அர்ஷத். எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி ரகசியம் உழவு என்பது தொழில் மட்டுமல்ல, நம் உயிரின் ஆதாரம் என்று ஆணித்தரமாக கூற வருகிறார் நம் பள்ளி மாணவி கதிஜா. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இங்கு அறிவொளி சுடராய் வீற்றிருக்கும் சான்றோர்களுக்கும் எங்கள் மதிப்புக்குரிய பெற்றோர்களுக்கும் சிந்தனையை தூண்டும் நல்வழி காட்டி எங்கள் ஆசிரியர்களுக்கும் கடல் முத்துக்கள் மாணவ மணிகளுக்கும் என் சிறந்த மாலை வணக்கம். இந்த கால இளைஞர்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏசி ரூம்ல வாழதான் ஆசைப்படுறாங்க, அதுதான் மதிப்புன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, யார்கிட்டையும் கை கட்டி வாழ்றது வாழ்க்கை இல்லை, கை கட்டாமல் வாழ்றதுதான் வாழ்க்கை. இதை நம்ம வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு. அந்த காலத்துல விவசாயிங்க உணவு உற்பத்தி பண்ணும் போது உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு இருந்துச்சு. இன்றைக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு மருந்து, சாப்பிடுறதுக்கு அப்புறம் ஒரு மருந்து.
society. According to this, our students welcome you all through their dance performance from UKG. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. அத்தகைய சிறப்புமிக்க வள்ளுவர் தந்த திருக்குறளை சொல்ல வருகிறார் எம் பள்ளி மாணவி ரம்சியா. நன்றிகள் உரித்தாகுக. Now comes the event is UKG rhymes. Every parts of our body involving some necessary work. According to this, our students explain this through his rhymes with their action from UKG students. Let's we see them on the stage. Good morning to all. அன்பை ஊட்டுவதில் அன்னையாய், அறிவை வளர்ப்பதில் ஆசானாய், கண்டிப்பதில் தந்தையாய் விளங்கும் கற்பக திருவே, சிந்தனை சிற்பியே. களிமண்ணாய் அவர் கையில் கிடைக்கும் நம்மை உருட்டி உரைபடாமல் என்னையும் உங்களையும் உருவாக்கி உலகை கொள்ளும் பேரின்பக் கடலாம் ஒளிவிளக்கே, எவ்வித எதிர்பார்ப்புமின்றி என்றும் எப்போதும் எக்காலமும் எங்களை ஏற்றிவிடும் ஏணிப்படியாய் இருந்து நம்மை பெருமிதப்படுத்தும் மதிப்பிற்குரிய எங்கள் பள்ளி கல்வி ஆலோசகர் திரு என் எம் மஜித் அவர்களை தலைமையுற ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அஸ்மத் நர்சரி பிரைமரி பள்ளி 1975-76 மேலப்பாளையத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் ஆங்கில கல்வி வழி படிக்கக்கூடிய தாய்ப்பள்ளி என்ற பெருமைக்குரியது. இந்த பள்ளியில்தான் முதல் முதலாக மேலப்பாளையத்திலேயே யூனிஃபார்ம் சிஸ்டம் அடாப்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாலே ஆரம்பித்த முஸ்லீம் மேல்நிலை பள்ளியில் கூட அந்த காலகட்டத்தில் யூனிஃபார்ம் இல்லை. ஃபஸ்ட்டு சீருடை ஒன்றை அறிமுகப்படுத்தியதே இந்த தாய்ப்பள்ளி தான். மேலும்
அரபிக்குன்னு சொல்லி ஒரு ஆலிமை வச்சு பாடம் நடத்தி மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து முத முதல்ல ஒரு ஆலிமை வச்சு அரபி சொல்லி கொடுத்ததும் இந்த அஸ்மத் நர்சரி பிரைமரி பள்ளி தான். அதுலேயும் இது தாய் பள்ளி தான். மேலும் இந்த பள்ளிக்கூடங்கள் ஆண்டு விழா நடத்துவதை அதுவரைக்கும் மேலப்பாளையம் கண்டிருக்கவில்லை. கிட்டத்தட்ட 1979 ஆண்டுதான் மேலப்பாளையத்திலே திறந்த வெளி கூடத்திலே பள்ளியினுடைய ஆண்டு விழாவை கண்டது இந்த அஸ்மத் பள்ளி தான். அதிலே பார்வையாளருக்கென்று தனித்தனி இருக்கைகள் அமர்த்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய முதல் பள்ளியும் நம் தாய் பள்ளி தான் என்ற பெருமை இந்த அஸ்மத் பள்ளிக்கு உண்டு. அத்துடனே இந்த பள்ளிக்கூடத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விழாக்களுக்கும் நாம் மாணவர்களுக்கு ஆர்வம் வர வேண்டும், அறிவு வளர வேண்டும், அவர்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதை பெருநோக்கமாக கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்களை அழைத்து வந்திருக்கிறோம், காவல்துறை கண்காணிப்பாளர்களை அழைத்து வந்திருக்கிறோம், கல்வியாளர்களை அழைத்து வந்திருக்கிறோம், கல்லூரி முதல்வர்கள் பேராசிரியர்களை அழைத்து வந்திருக்கிறோம், மேலும் மருத்துவர்கள், பொறியாளர்கள், இப்படி எல்லா கல்வியாளர்களையும் அழைத்து வந்திருக்கிறோம். ஆனால் மாணவர்களுக்கு அரசியலும் தேவை என்ற நோக்கத்தை கருத்தில் கொண்டு முதல் முதலாக ஒரு முழுமையான அரசியல்வாதியையும் அழைத்து அதுவும் நம்மளுடைய பாலை தொகுதியோடும் மேலப்பாளையத்தோடும் சகோதர பாசத்தோடு பழகி கொண்டிருக்கக்கூடிய ஐயா டிபிஎம் மைதீன்கான் அவர்களையும் நாம் அழைத்திருக்கிறோம். காரணம், மாணவர்கள் எல்லாமும் பெற வேண்டும், எல்லாமும் ஆக வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் நாம் இது போன்ற சான்றோர்களை வைத்து இந்த விழாக்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மேலும் இன்று நடைபெறக்கூடிய இந்த குழந்தைகள் தின விழாவில் நோக்கம் நம்ம இந்தியாவினுடைய முதல் பிரதமராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவருடைய பிறந்த தினத்தை தான் நாம் குழந்தைகள் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஜவஹர்லால் நேரு குழந்தையாக இருக்கும் போதே நுண்ணறிவு மிக்கவர்களாக இருந்தார்கள். காரணம், அவருக்கு கதை சொல்லி அவரை ஆற்றுப்படுத்தியது முன்சி முபாரக் அலி என்ற ஒரு முஸ்லீம் மேதைதான். இது வரலாற்றில் பல பேர்கள் கண்டிருக்க முடியாது. அவருடைய அறிவு திறனுக்கும் ஆற்றலுக்கும் எதையும் சிந்தனை தெளிவோடு ஒரு கூட்டமாக பேசி முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசனமானதை ஏற்படுத்தியது ஜவஹர்லால் நேரு. அதற்கு முழு காரணமாக இருந்தது முன்சி முபாரக் அலி என்ற நம்ம மேதைதான். அது வரலாற்றில் புரட்டி பார்த்தால் தெரியும். அவருடைய அறிவு சின்ன வயசிலேயே வெளிப்பட்டது, காந்தியின் நம்ம நேருனுடைய அறிவு. அதாவது என்னென்னா, அவர் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் வீட்டிலேயே ஆனந்த பவனை சுற்றி ஒரு விளையாட்டுத் திடலை உருவாக்கி கொடுத்திருந்தார் அன்றைய உலகப்பெரு பணக்காரர்களில் ஒருவராக திகழ்ந்த மோதிலால் நேரு, நேருவினுடைய தந்தை. அவர் அங்கே விளையாடி கொண்டு இருக்கிறார். பந்து விளையாடும் போது பந்து ஒரு சின்ன ஒரு குழியில், ஒரு நிலத்தில் உள்ள ஒரு குழியில் விழுந்து விடுகிறது. உடனே மோதிலால் நேரு அந்த பதிலுக்கு பதிலாக பந்துக்கு பதிலாக ஒரு புதிய பந்தை வேங்க முனைகிறார். அப்போ நேரு சொல்கிறார், இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழிக்குள்ளே தண்ணியை விடுறாரு. தண்ணியை விட்டவுடனே அந்த பந்து மேலே வருது, அதை எடுத்து திரும்ப விளையாடுறாரு. அப்போ அந்த அறிவு திறன் அப்பொழுதேயே, அதுக்கு இந்த பாஸ்கல் விதியெல்லாம் அவர் பயன்படுத்தியிருக்காருன்னா, அந்த அறிவை புகட்டியது வந்து ஆரம்ப காலத்தில் கதை உணர்வோடு கூட்டியது வந்து இந்த முன்சி முபாரக் அலி தான். அதுவரைக்கும் அவருக்கு வந்து பெரிய ஆசான் ஒருவரும் கிடையாது. அவர் பெரிய பள்ளிக்கூடத்திற்கு அப்பவும் போகவில்லை. அதற்கு பிறகுதான் அவர் பள்ளி செல்கிறார், இங்கிலாந்தில் உள்ள ஒரு பள்ளியிலே சென்று படிக்கிறார், அதற்கு ஒரு பட்டம் வாங்குகிறார், எல்லாம் அதுக்கு பிறகுதான். ஆரம்ப கல்வி ஒருவனுக்கு எங்கே நல்ல விதமாக அமைகிறதோ அதுதான் அவனுடைய அறிவை உருவாக்குகிறது. அதனால தான் நம்ம அப்துல் கலாமும் சொல்லியிருக்காரு, ஒருவருடைய வாழ்வை தீர்மானிக்கிறது வந்து பெற்றோர்களோட ஆரம்ப கல்வி ஆசிரியருக்கும் பொறுப்பு உண்டுன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் அவர்கள் மனத்தில் எண்ணத்தை விதைக்கிறார்களோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் உன்னதமான லட்சியமாக திகழும் என்று கூறுகிறார்கள். இது வந்து நேருவின் பிறந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. அது பிறகு நம்ம ஐயா டிபிஎம் மைதீன்கான் ஐயாவை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து ஒரே தொகுதியில் 4 முறை ஜெயிச்சு எம்எல்ஏ இருக்கார். இந்த காலத்தில் ஆளுங்கட்சியில் இருக்கவங்க கூட அப்படி ஜெயிக்க முடியாது. என்ன காரணம் என்னன்னா, அவர் நம்ம தெருக்களில் எல்லா தெருக்களிலும் அவருடைய சாதனையினுடைய சின்னம் இருக்கும். ஒவ்வொரு தெருலையும் ஆதாரமான நீர்த்தொட்டிகளை வந்து அவர் அமைச்சு கொடுத்துருக்கிறது. பள்ளிகளுக்குன்னு சில சேவைகளை செய்திருக்கிறார்.
எல்லா விசிலும் சாலை அமைத்தல், இந்த பகுதியில் உள்ள சாலை அமைப்பதற்கும் அவருடைய பங்களிப்பு இருக்கிறது. அதே மாதிரி மேலப்பாளையத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் பாலை தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்கும் அவர் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார். மேலும் அவருடைய சாதனைகள் வெளிர வேண்டும், அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் வழி செய்ய வேண்டும். முத்தமிழ் அறிஞர் செயல் தலைவர் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கும் எல்லா வல்ல இறைவன் அருள் புரிவானாக. அதன் பயனாக நாம் இவருடைய பணியை மீண்டும் பெறுவதற்கும் வகை செய்வானாக என்று வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் வாழ்வின் ஆதாரம் கல்விதான் என்று அழகாக எடுத்து கூறிய எம் பள்ளி கல்வி ஆலோசகர் அவர்களுக்கு நன்றிகள், நன்றிகள். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்பதற்கிணங்க வேகமாக பரவி வரும் டெங்குவை பற்றி எம் பள்ளி மாணவ கண்மணிகளின் விவாதம் இங்கே. டெங்குவை ஒழிப்பது அரசின் கடமையா அல்லது மக்கள் கடமையா? ஒருபுறம் அரசின் கடமை என்றும் மறுபுறம் மக்களின் கடமைதான் என்றும் இங்கே வழக்காடு மன்றம் நடைபெறப் போகிறது. என் முதுக்கன் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். நாம் இன்று இந்த வழக்காடு மன்றத்தில் விவாதிக்க போவது என்னன்னா, சமீப காலமாகவே தமிழகத்தையே மிரட்டி கொண்டிருக்கும் டெங்கு நோயை பற்றினா. டெங்கு என்பது ஏடிஸ் என்ற பகுநேரத்தில் கடிக்கும் கொசுவால ஏற்படுதுங்க. இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கையில் செய்தி படித்தேன். அது என்னென்னா, ஒரு விவசாயி அவரோட தோட்டத்தில் தண்ணி பாய்ச்ச போயிருக்காரு. அப்போது அவர் காலில் என்னமோ கடிச்சிட்டு அப்போ பார்த்தா நல்ல பாம்பு தான். உடனே அவர் கடித்தது நல்ல பாம்பு தான், நல்ல வேலை டெங்கு கொசு இல்லை. அந்த அளவு மக்களை டெங்கு கொசு மிரட்டிருக்கு. டெங்குவை தடுக்கிறதுக்கு சுற்றுப்புற தூய்மையாக வச்சுக்கணும், கொசு நம்மளை கடிக்காமல் பாதுகாக்கணும் போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மாநகராட்சியால் நிலவு கசாயம் கொடுக்கறது, அடிக்கடி வீட்டில் வந்து சுத்தமாக இருக்கான்னு பார்க்கறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாளுக்கு நாள் டெங்குவால் சாவரங்க தமிழகத்தில் அதிகரித்து தாங்க இருக்குது. இன்னைக்கு நம்ம வழக்காடு மன்றத்தில் வழக்கு என்னன்னா, டெங்குவை தடுக்கிறதுக்கு மக்கள் கையில் இருக்கா ஏன்னா அரசாங்கத்தோட கையில் இருக்கா? இதை பற்றி இரண்டு பேர் பேச வந்திருக்காங்க. நம்மளுக்கு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம கையில் தாங்க இருக்குது, நம்ம எப்படிங்க அரசாங்கத்தோட கையில் இருக்குன்னு சொல்லலாம்? அதாவது பேச வராங்க நம்ம தோழி ஃபர்கானா. மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, டெங்கு வருதுன்னு சொல்கிறாங்களே, டெங்கு ஏன் வருது, எதனால் வருது, அதை பற்றி நம்ம முதல்ல யோசிச்சிருக்கோமா நடுவர் அவர்களே? என்னத்தான் அரசாங்கம் நிலைவேம்பு கசாயம், 104 இலவச மருத்துவமனை ஆலோசனை முகாம் என பல தடுப்பு நடவடிக்கை எடுத்தாலும் மக்களாகிய நாமும் டெங்குவை தடுக்க சில முயற்சிகள் செய்யணும்ல நடுவர்களே? கஷ்டப்பட்டு லைனில் நின்று கசாயங்க குடிச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம வீட்டில் நம்ம சுத்தமாக வைக்கணும்ல? வீட்டில் அங்கங்கே பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் டயர் சேர்ட் என்ன போட்டு வச்சுக்கிட்டு கொசு வர நீங்களே வழி உருவாக்கிட்டு அரசாங்கம் சுத்தமாக இருக்கலன்னு சொன்னாங்க, என்னங்க பண்ண முடியும்? முனிசிபாலிட்டிக்காரங்க தெருக்களை தாங்க சுத்தம் பண்ண முடியும், உங்கள் வீட்டை நீங்கள் தாங்க சுத்தமாக வைக்க முடியும். டெங்குவை போக்குறதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது பண்ணால் பார்த்துட்டு தான் ஒன்றும் இல்லைங்க. மக்கள் தங்களால் முடிஞ்சு செய்யணும் நடுவர்களே. திருவள்ளுவர் கூறியது போல, நீரின்றி அமையாத உலகனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு. மனித உடலுக்கு மிகவும் அவசியமானது குடிக்கிற தண்ணீர் தாங்க. அப்பேற்பட்ட தண்ணீர் சுத்தமான தண்ணி எடுத்துருப்பேங்க குடிக்கிறீங்க நடுவர்களே? அரசாங்கம் கொடுக்குற நிலையம்பு கசாயத்தை மட்டும் நம்பிட்டு இருக்க கூடாது. மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய சின்ன வெங்காயம் அச்சு வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டா அதன் மூலமில் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும், அதனால டெங்கு வரதை தடுக்கலாம். இதேமாரி சின்ன சின்ன விஷயங்கள் மக்கள் தங்கள் வீட்டிலேருந்தே எளிமையாக செய்ய முடியுது. டெங்கு எப்படி தடுக்கலாம்னு யோசிக்கிற மக்கள் டெங்கு எதனால் வருதுன்னே யோசிக்கிறதே இல்லை. டெங்கு மட்டும் இல்லைங்க, வேறு எந்த நோயும் நமக்கு வராமல் இருக்குன்னா அப்படின்னா அதுக்கு நம்ம கிட்ட வர வேண்டியது சுத்தம். சுத்தம் ஈமானின் பாதி என்பது நபியின் புள்ளி. சுத்தரீதி இஸ்லாத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காங்க தெரியுமாங்க? இந்த நபிமொழி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இஸ்லாத்தில் மட்டும் இல்லைங்க, உலகத்திற்கு அனைத்து மதமும் சுத்தத்திற்கு முக்கியத்தாங்க கொடுக்கிறது நடுவர்களே. சுத்தம்னா என்ன நடுவர்களே? நல்ல மனமான சோப்பை போட்டு குளிச்சுக்கிட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சண்டை அடிச்சுட்டு மட்டும் இல்லைங்க, சுத்தங்கிறது நம்ம உடலை மட்டும் இல்லைங்க
சுத்தி இருக்க இடத்தையும் நம்ம உண்கிற சாப்பாட்டையும் சுத்தம் இருக்க வேண்டியது. இதையெல்லாம் கவர்மெண்ட்டாக வந்து கற்று தர முடியும் நமக்கு. இறுதியாக ஒரே ஒரு கருத்தை கூட நிறைவு செய்கிறேன். தீதும் நன்று பிறர் தர வாரா என்பது கணியன் பூங்குன்றரின் வாக்கு. எனவே நமக்கு ஏற்படும் நன்மைக்கும் தீமைக்கும் நாம் தான் காரணம், வேறு யாராலும் தர முடியாது. எனவே டெங்கு என்ற தீங்கு நம்மை நெருங்காமல் நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். நடுவர்களே, நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூட விரும்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. டெங்கு வராமல் தடுக்கிறதுக்கு பொதுமக்கள் நம்ம கையில் தாங்க இருக்குது. சுத்தமாகவும் சுற்றுப்புற சுகாதாரமும் வச்சுருந்தா டெங்குவை தடுக்கலாம். அதை பற்றி அருமையாக சொன்னாங்க நம்ம தோழி ஃபர்கானா. அடுத்ததாக டெங்குவை தடுக்கிறதுக்கு அரசாங்கத்தோட கையில் தான் இருக்குது. அதை பற்றி பேச வராங்க நம்ம தோழி தன் சீமா. இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, அந்நியர்களும் ஆங்கிலேயர்களும் படையெடுத்த காலத்தில் இலவாத அச்சம் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் முழுக்கிட்டுருக்கு. அது என்னன்னா, ஏடி சென்று ஒரு கொசு அதனால் பறை வரும் டெங்கு காய்ச்சலும் தான். ஒரு நாளைக்கு 10க்கும் மேற்பட்டவங்க டெங்கு பாதை இருப்பதாக அதிர்ச்சி தரக்கூடிய செய்திங்க. கடந்த 8 மாதமான டெங்கு காய்ச்சலுக்காண்டி தமிழக மக்களை வாட்டி வதைக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தா சுற்றுச்சூழல் பாதிப்பு. தெருக்கள் சுத்தமாக இல்லை, இடக்கழிவு மேலாண்மை செய்யப்படாதது, கழிவு நீரை அகற்றாமல் செய்து தைக்கிறது, நீர்நிலைகள் சுத்தமாக இல்லாததே டெங்கு பரவர் காரணங்க. இதை பொறுப்புடன் செய்து டெங்குவை கட்டுப்படுத்த வேண்டியது அரசு, குறிப்பாக சொன்னால் சுகாதாரத்துறை. தமது கடமை செய்யாமல் அலட்சியப்படுத்தியதால் தான் டெங்கு காய்ச்சலுக்கு மக்கள் இரையாக கொண்டிருக்கிறார்கள். இதனால் மரபு ரீதியில் முன்பை விட பல மடங்கு வீரியம் பெற்று குறிப்பாக குழந்தைகளை பாதித்து வருது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற சூழ்நிலையில் டெங்குவின் பாதிப்பு அதிகரித்து வருது. டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கு ஒரே தீர்வு கொசுக்களை ஒழிப்பது தான். ஆனால் அதற்கான குறைந்தபட்ச ஆராய்ச்சி கூட அரசு செய்யலைங்க. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் குப்பை இருக்கிறதுனால அதில் தான் டெங்கு கொசு உருவாகுது. இடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் குப்பை வகைப்பிடித்து வாங்கும் போது அவை ஆக்கப்பூர்வமாக பயன்படும். ஆனால் ஒரே இடத்துல குப்பை சேர்த்துக்கிறதுனால தண்ணி தேங்கி கொசு உருவாகி டெங்கு காய்ச்சலை பரப்பும். அரசு அலட்சியமாக இருப்பதுனால தான் டெங்கு கொசுவாக அதிக உயிரிழப்பு ஏற்படுது. இந்த காலத்தில் அரசோடி நடவடிக்கை எப்படி இருக்குன்னு 2 உதாரணம் சொல்கிறாங்க. இப்படி தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் நீராவியை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஏரியில் தெர்மாக்கோலை போட்டாங்க. அதை விட கொடுமை என்னன்னா, ஒரு அமைச்சர் அவரோட பகுதியில் தண்ணி தேங்கி இருக்குன்னு சொல்லிட்டு ஜேசிபியை வச்சு குவாரி ஊற்றினாங்க. இப்படி இருக்குங்க நம்ம அரசாங்கத்தோடு நடவடிக்கை. பிலிப்பைன்ஸ் நாட்டில் டெங்குவுக்கு தடுப்பூசி கண்டறியப்பட்டுள்ளதுங்க. 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் அந்த தடுப்பூசி பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. அந்த தடுப்பூசி ஏங்க நம் நாட்டிற்கு இன்னும் கொண்டு வரல? அதை கொண்டு வந்துருந்தா டெங்குவால் உயிரிழப்பே ஏற்பட்டுருக்காதுல்ல? எனவே சுகாதார தடுப்பூசி போன்ற தடுப்பு நடவடிக்கைகளால் மட்டுமே டெங்குவை ஒழிக்க முடியும். அதை செய்ய வேண்டியது அரசுதான் என்று ஆணித்தரமாக கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. டெங்குவை தடுக்கிறதுக்கு வழிகள் தடுப்பூசியும் மாநகராட்சியுடைய சுகாதார பணிகளும் தான். இது அரசு தான் செய்ய முடியும். மக்கள் எப்படி செய்வாங்கன்னு அருமையாக கேட்டாங்க நம்ம தோழி தன்சீமா. அதாவது இந்த டெங்கு காரண கொசுங்க, கொசுக்கள் இனம் வந்து பெருகிட்டே வருது. ஏன் பெருகுன்னு பார்த்தீங்கன்னா, தவளைகள் வந்து அழியுது. நீர்நிலைகளை அழித்து தொழிற்சாலையும் பேர்நிலையும் கெட்டுறாங்க. இந்த தப்பு யார் மேலே இருக்குது? அரசாங்கம். அரசாங்கம் தப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மக்கள் அவங்களுடைய கடமையை ஒழுங்காக செய்யறதுக்கே நேரம் இல்லைங்க. நம்ம மக்களுக்கு டிவிசிஎல் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாம் பார்க்கறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. இல்லை எப்படிங்க, வீட்டை சுற்றி தண்ணி தேங்கியிருக்கா, இல்லை டேங்கு சுத்தமாக இருக்கா, எப்படிங்க பார்ப்பாங்க. இப்போ நம்ம தெரியாமல் போய் கதவை முட்டிட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம், கதவை நம்மளை முட்டிட்டுன்னு சொல்லுவோம். கதவை நம்மளை தேடி வந்து முட்டுச்சு. இல்லை இல்லை இல்லை, நம்ம தான் தேடி போய் முட்டுறோம். இதே மாதிரி அங்கே இந்த வருஷம் வாங்கின ட்ரெஸ்ஸை
மூணு வருஷம் கழித்து போட்டாம சொல்லுவோம், ட்ரெஸ்ஸு சின்னதாயிட்டுன்னு சொல்லுவோம். ட்ரெஸ் தான் சின்ன ஆச்சு, நம்ம தான் பெரியவங்களாம் வளர்ந்துட்டோம். அது கூட நம்ம மக்கள் யோசிக்க மாட்டிருக்காங்க பார்த்தீங்களாங்க. டெங்கு பிரச்சனையில் அரசு இது மாதிரி தான் மக்களையும் மக்கள் அரசையும் குற்றம் சொல்லிகிட்ருக்காங்க தவிர அவர் நம்ம மக் நாம் நம்ம கடமையை நம்ம ஒழுங்காக செய்யறதில்லை. இதே மாதிரி தாங்க, இரண்டு கை தட்டினால் ஓசை வருமோ இதே மாதிரி தான். எப்படி இரண்டு சக்கரம் இணைந்தால்தான் செயல்பட்டால்தான் வண்டி ஓடுமோ இதே மாதிரி தாங்க. டெங்கு பிரச்சனையில் மக்கள் அரசும் அரசு மக்களையும் அவரவர் கடமையை தவறாமல் செய்தால் டெங்குவை தமிழகத்தை விட்டு விரட்டி அடிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சாயித்தலா வரகாது. வாழ்த்துறை வழங்க வருமாறு முன்னாள் நகர்மன்ற தலைவர் திரு எஸ் எஸ் முகமது மைதீன் அவர்களை வருக வருக. இங்கே கல்வி கமிட்டியினுடைய ஆலோசகர் பேசும்பொழுது ஐஏஎஸ் ஆபீசரை அழைத்திருக்கிறோம், ஐபிஎஸ் ஆபீசரை அழைத்திருக்கிறோம், எஜுகேஷன் துறையைச் சேர்ந்தவர்களை அழைத்திருக்கிறோம், இன்றுதான் முழுமையான நிறைவு பெற்ற அரசியல்வாதியை அழைத்திருக்கிறோம் என்று சொன்னதற்கு இணங்க, நம்முடைய கலைஞர் கால அரசிலே இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை இந்த இரண்டையுமே நம் மக்கள் முழுமையாக பயன்பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கிலே ஆஸ்பத்திரி அருகில் மேலப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரி அருகில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஜிம், இன்று கிடைக்கக்கூடாத பொருளெல்லாம் நமக்கு கிடைத்த அந்த பெருமையை நிலைநாட்டியிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய மிக பிரமாண்ட விளையாட்டு மைதானம், இப்படி எல்லாவற்றையும் இந்த மக்களுக்காக வழங்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த சிந்தனையிலே தலைவர் அவர்களுடைய முழு ஆசியை பெற்று இந்த நிகழ்வுகளெல்லாம் நடத்தி காட்டிய பெருமானார் பாளை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் டிபிஎம் மைதீன்கான் அவர்களே பரிசளிப்பு நன்றி உரையாற்றக்கூடிய ராஜேஸ்வரி அவர்களே மற்றும் தேசிய கீதம் தொகு நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் சண்முக சுந்தரி அவர்களே மாலதி அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருந்தகை மக்களே வந்திருக்கக்கூடிய தன்னுடைய மழலை செல்வங்களின் மழலைகளை பார்க்க வந்திருக்கக்கூடிய பெற்றோர் பெருமக்களே மாணவ மாணவிய கண்மணிகளே உங்கள் அத்துணை பேர்களுக்கும் முதற்கண் எனது பணிவான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நிகழ்ச்சியிலே பல்வேறு வகையான பல்வேறு வித்தியாசமான நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம். இங்கே மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் கேட்கின்ற பொழுது இந்த பள்ளி 40 ஆண்டு காலம் ஆகிறதா என்று கேட்டார். மேலப்பாளையத்தில் எனக்கு தெரிந்து நர்சரி பிரைமரி என்று ஆரம்பித்தது அஸ்மத் ஆங்கில பள்ளி தான். நான் சிறுவனாக இருக்கின்ற காலத்திலேயே அந்த டிசிப்ளின் அவர் சொன்னது போன்று அந்த டிசிப்ளின்கிற அந்த ஒழுங்கீனம் அந்த ஒழுங்கீனத்தை உருவாக்கியது இந்த நர்சர் பிரைமரியின் பள்ளியான் என்று நான் அமைச்சரிடம் சொன்னேன். அதுபோன்று அவர் வியந்து கொண்டே இருந்தார். ஒரு நிகழ்வு மிஞ்சுகிறது. அப்படி அந்த செல்வங்களுடைய அந்த நிகழ்வுகள் எல்லாம் மனதை ஈர்க்கின்ற வகையில் கொஞ்சி மகிழ்கின்ற வகையில் அந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிகழ்வுகளை உருவாக்கின அந்த ஆசிய பெருமக்களுக்கு தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு சிறுவன் இறைவனிடம் கையேந்துகள் என்று நாகூர் நைபாவை நினைவு கூர்ந்து பாடிய பொழுது அதையும் முன்னாள் அமைச்சர் அவர்கள் பெருமையோடு கூறினார். இறைவன் எப்படிப்பட்ட ஞான ஆற்றலை கொடுத்திருக்கிறான் பாருங்கள், எப்படி குர்ஆனை ஓதுகின்ற பொழுது மனப்பாடம் செய்கிறோமோ அதுபோன்று அந்த பாடலை முழுமையாக மனப்பாடம் செய்திருக்கிறான் என்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆத்துவிச்சுவடி ஒரு மனிதன் எப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அந்த ஆத்திச்சுவடியிலே ஒரு வரியை தெளிவாக கூறினான்.
ஆறுவது சினம். ஒரு மனிதன் எந்த நிலையில் உச்சநிலை அடைகிறான் என்றால் கோபத்தின் வெளிப்பாடுதான். வீட்டில் குழந்தைகளை அடிப்பதோ அல்லது குழந்தைகளை திட்டுவதோ இது போன்ற செயல்களை நாம் செய்கிறோம், பெற்றோராகிய நாம் செய்கிறோம். அந்த காலகட்டத்தில் ஒன்று, நாம் அமைதியாக இருக்க வேண்டும், அல்லது குழந்தையை கூட்டு இது போன்ற செயல்கள் அவர்கள் மனதிற்கு அந்த நேரத்திலே சிறுவர்கள் அவர்களுக்கு அதுதான் சரி என்று படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறி அமைதியை நாட்ட வேண்டும், அல்லது அவர்களுக்கு நற்செய்திகளை சொல்ல வேண்டும். இப்படி செய்வது ஏற்றம், இப்படி செய்வது இரக்கம் என்ற அந்த நிலையை உணரும் தன்மைக்கு நாம் உருவாக வேண்டும் என்று அழகாக ஆத்திச்சுவடியிலே சொன்னதே ஆறுவது சினம் என்று தெளிவாக சொன்னான். அது மட்டுமல்லாது, ஐயமிட்டு உன் பிறருக்கு நீ உணவு கொடுத்து நீ சாப்பிடு. எப்படி என்றால், ரசூலுல்லா நமக்கு அல்லா தாலா நமக்கு நோன்பை எப்படி நமக்கு கடமையாக்கியிருக்கிறானோ, நோன்பு காலங்களில் எப்படி நாம் எல்லா உணவுகளும் எல்லா வகையிலும் நமக்கு இருந்தும் இறைவனுக்கு பயந்து நாம் அந்த கடமைகளை செய்கிறோமோ, அதுபோன்று இறைவனுக்கு பயந்து இந்த ஒழுக்கமான நேர்மையான நெறிமுறைகளுடன் கூடிய செயல்களை நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் அதிலே ஒரு பரக்கத்தை வைத்திருக்கிறான், அவர்களுடைய ரிசுக்கை நம்மளிடம் தந்திருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையையும் நாம் நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று அழகாக தெளிவாக அந்த ஆத்திச்சுவடியிலே சொல்லியிருக்கிறார்கள். அதுபோன்று டெங்குவை பற்றி சிறப்பாக இந்த பட்டிமன்றம் நடத்தினார்கள் டிபிஎம் மயின்கான் அவர்கள். மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் புதிய கட்டிடம் என்றால் நிச்சயமாக அவருடைய நிதியாக இருக்கும், அல்லது அந்த பாராளுமன்ற மேலவை உறுப்பினருடைய நிதியாக இருக்கும். இப்படி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழ்நிலையில் பல வளராக நிதிகளை அவருக்கு இருக்கின்ற செல்வாக்குகளை பயன்படுத்தி பாளையங்கோட்டை தொகுதியில் குறிப்பாக மேலப்பாளையத்திற்குத்தான் அவர் வழங்கியிருக்கிறார் என்பதை நான் பெருமையோடும் புகழ்ச்சியோடும் சொல்வதில் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட அந்த 10 லட்சம் ரூபாய் இந்த விளையாட்டு மைதானம் பராமரிப்புக்கு கொடுத்திருக்கிறார்கள். தெற்கு மைதின் பள்ளிக்கு 4 லட்சம் ரூபா கட்டுமான அந்த காம்பவுண்ட் தொகருக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த காட்டு ஜிம்மா பள்ளி, தெற்கு ஆதியின் காட்டு ஜிம்மா பள்ளிக்கு கூட அங்கும் ஒரு 4 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறது. அதற்கான வேலைகள் விரைவில் தொடங்க இருக்கிறது. இதுபோன்ற நல்ல காரியம் என்றால் டிபிஎம் மைதீன்கான் உங்களோடு இருக்கக்கூடியவர், உங்களுக்காக உரிமையோடு சொல்லக்கூடியவர், தெளிவாக சொல்லக்கூடியவர், பொய் பேசாதவர். அவரிடம் எனக்கு பிடித்த சிறந்த குணமே உள்ளதை உள்ளபடி சொல்லும் அந்த கண்ணீத்துகள் வர்ற மாதிரி மாய கண்ணாடியே உள்ளதை உள்ளபடி சொல் அப்படிங்கிற மாதிரி வந்து உள்ளதை முடியும் என்றால் உறுதிபட சொல்வார், ஆனால் சற்று காலதாமதம் என்றால் பார்ப்போம் என்று சொல்வார். முடியாது என்றால் இது சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தோ பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தோ செய்ய முடியாது என்று தெளிவாக சொல்வார்கள். அதிலும் ஏதாவது சட்டத்தில் ஓட்டை இருக்கிறதா, இந்த மக்களுக்கு ஏதாவது செய்து கொடுத்து விட மாட்டோமா என்கின்ற அந்த முனைப்பிலே அதிக அக்கறையும் அதிக ஆர்வமும் காட்டக்கூடிய அந்த வகையிலே சிறந்த ஆற்றல் வீரர், செயல் மறவர், அப்படிப்பட்டவர் தான் நமக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார். இப்பொழுது காட்டுத்தெரு ஜமாத்தார்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நம்ம கமாலுதீன் அவர்களாம் காலுதீன்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தான் சொல்கிறதுன்னா ஜிம்மா நம்ம பள்ளிக்கு காம்பவுண்ட் சுவருக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க, விரைவில் அதுக்கான பட்டுமான பணி நடைபெற உள்ளது. நாங்கள் காரிலே வரும்பொழுது கூட காஜா மாமா வீட்டு வாசலிலே இருந்தார், ஐயோ அவற்றை சொல்ல மறந்து வந்துட்டோமே என்று சொன்னார். எனவே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது, காட்டு ஜிம்மா பள்ளிக்கு 4 லட்சம் ரூபாய் நிதி அந்த காம்பவுண்ட் சுவருக்கு வழங்கியிருக்கிறார் என்று இந்த நல்ல நேரத்திலே, இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்து எனக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய அஸ்மத் ஆங்கில பள்ளி மற்றும் இந்த நிர்வாகத்தாருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் எனது மனமார்ந்த வாழ்த்தையும் தெரிவித்து
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. திரு டிபிஎம் மைதீன்கான் அவர்களின் செயல்பாடுகளையும் எம் பள்ளியின் சாதனைகளையும் இவர் எஸ் எஸ் முகமது மைதீன் அவர்களுக்கு நன்றிகள். ஹானரிங் அவர் சீஃப் கெஸ்ட் பை அவர் கரஸ்பாண்டன்ட், திஸ் இஸ் எ ஸ்மால் ஹானர், ஹாஸ் சோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட்ஸ். எம் பள்ளி கல்வி ஆலோசகர் திரு அஜித் அவர்கள், சிறப்பு விருந்தினராக வீற்றிருக்கும் திரு டிபிஎம் மைதீன்கான் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அனைவரும் கரவொலி எழுப்புவோம். இப்பொழுது இங்கே வருகை பெறந்திருக்கக்கூடிய முன்னாள் நகர்மன்ற தலைவர் எஸ் எஸ் முகமது மைதீன் அவர்களுக்கு இந்த பள்ளியினுடைய மேலாளர் கரீம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இந்த விழாவில் கலந்து கொள்ள வருகை பெறந்திருக்கக்கூடிய சையது மொய்தீன் அவர்களுக்கு ஜமாத்தை சேர்ந்த அப்துல் காதர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இங்கு வருகையில் பெறந்திருக்கக்கூடிய ஜனாப் மீரான் அவர்களுக்கு சையது மொய்தீன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இங்கு வருகை பிறந்திருக்கக்கூடிய அசன் மொய்தீன் அவர்களுக்கு திரு மீரான் மொய்தீன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். வருகை பிறந்திருக்கக்கூடிய இம்ரான் அவர்களுக்கு மேலாளர் கரீம் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நன்றி. Now comes the speech. Childhood stage is the extraordinary happiness in very every person world. But as sad in some children tears touches the ground. They are child labor. In future, child labor should be prohibited in all over the world. Now our student comes to give a speech about child labor. Good morning to the respected sir, madam, and my friends. My name is Sana. I study in UKG. We have to celebrate our Children's Day. I would like to speak about child labor. Child labor refers to the practice of engaging children in economic activities. Various things lead children toward poverty, lack of shelter and food, lack of education, and informal workplaces like factory production, mining, etc. Child labor is mostly found in the rural and informal urban economy. Child labor is not only a national issue, but it is a worldwide issue. Government tells that child act should be prevented. Thank you. காந்தி தலைவன் வழிவந்த காவிய தலைவன், முத்தமிழ் அறிஞர் தமிழகத்தின் பெட்டகமாய், டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் வழிச்சுவடாய், கடமை போற்றும் காவியமாய், கண்ணியம் காக்கும் ஓவியமாய், கட்டுப்பாடு போற்றும் கழகமே, எம் பள்ளிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பாளை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா திரு டிபிஎம் மைதீன்கான் அவர்களை சிறப்புற ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இங்கே இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய இந்த சையது மஜித் சொன்னார்கள். அதை ஏற்று நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக இந்த பள்ளி நடைபெறும் போது மிகவும் சிறப்புக்கு வந்து எல்லோரும் சொன்னது போல முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஆங்கில பள்ளி நர்சரி ஸ்கூலாக ஆரம்பிக்கப்பட்டு இன்று சிறந்த முறையில் இங்கே நடந்து கொண்டிருப்பது என்பது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது, மனநிறைவாக இருக்கிறது. நான் பேசுவதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு புரியாது என்றாலும் கூட அதை கேட்கிற பெற்றோர்களுக்கும் வருகை தந்திருக்கிற சிறப்புடைப்பாளருக்கும் புரியும் என்கிற காரணத்தால் ஒரு சில கருத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வருகிற இந்த பகுதியில் ஒரு காலத்தில் பள்ளி படிப்பு அறிவே இல்லாத மாதிரி தான் இருந்திருக்கிறது என்பதை நானும் அறிவேன். காரணம் என்னவென்றால் பின்தங்கிய பகுதி என்கின்ற காரணத்தால்
அது இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் வந்திருக்கு, இன்னும் அதிக முன்னேற்றம் வர வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய காலத்தில் எல்லாம் பள்ளிக்கெல்லாம் கிட்டத்தட்ட 6 வயது 7 வயது இந்த மாதிரி காலத்தில் தான் முதலாவது வகுப்பில் சேருவார்கள். இப்பொழுது பிறந்து 1 மாதம் 1 வயது 2 வயதுலேயே இது போன்ற யூகேஜி எல்கேஜி பள்ளிகளையும் சேர்த்துக்கிறார்கள். உள்ளபடியே நல்ல ஒரு முயற்சி. அதில் தன்னுடைய பிள்ளை சிறப்பாக பயிற்சி பெற்று அதன் சிறப்பை அனுபவிக்கிற இந்த ஆண்டு விழாவில் நடத்தி இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த விழாவிலே சில சொற்பொழிவு ஆற்றினார்கள். அதில் எனக்கு பிடித்தது முக சிறப்பான ஒன்று, நாங்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தில் அவருடைய குரலாக வாழ்ந்த நாகூர் இனிப்பு அவருடைய அந்த குரலில் இந்த வயதில் கூட எங்களுக்கு கூட அந்த பாடலை முழுமையாக படிக்க முடியாது. பிசகாமல் வரி பிசகாமல் இறைவனிடம் கையேந்துங்கள் என்ற பாட்டை அருமையாக பாடிய அந்த மாணவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் அத்தனை பேரையும் பாராட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நேரம் இல்லாத காரணத்தால் இந்த பள்ளியில் மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக எங்கே வழக்காடு மன்றத்தை நடத்தினார்கள். பொதுவாக ஒரு பிரச்சனையை ஒரு காலத்தில் இளைஞர்கள் வயதானவர்கள் கல்வியாளர்கள் தான் நடந்த சொல்லி கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்னாலே அதற்கு கவர்ச்சி வேண்டுமதற்காக பெண்கள் அதில் தலையிட்டார்கள். இப்படி அதையும் தாண்டி குழந்தைகள் மணலை செல்வங்கள் பேசினால்தான் எடுக்கும் என்கிற காலம் இருந்து கொண்ட காலத்தில் மிக அருமையாக வழக்காடு மன்றத்தை இங்கே நடத்தி கவனித்ததற்காக அந்த வழக்காடு மன்றத்தை நான் கூர்மையாக கவனித்தேன். டெங்கு காய்ச்சலுக்கு அரசு பொறுப்பா மக்கள் பொறுப்பா என்ற வாதத்தை வைத்தார். இது மிகப்பெரிய சாதாரண விஷயம் அல்ல, மிக கஷ்டமான காரியம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் வழக்காடு மன்றம் நடந்துவிட்டாலே அதில் வாதாடுகின்றவர்கள் சில பிரச்சனைகளை தவறி சென்று விடுவார்கள். இங்கே அருமையாக வாதாடி கடைசியில் தீர்ப்பை சொன்ன அந்த தம்பி கூட நம்முடைய பையன் கூட மிக அருமையாக சொன்னார், எனக்கு அந்த தீர்ப்பு பிடித்திருக்கிறது. அதாவது மக்கள் அரசையும் அரசு மக்களையும் குறை சொல்வதை விட ரெண்டு பேருக்கு பொறுப்பு இருக்கிறது, ஆகவே ரெண்டு பேருமே இணைந்துதான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை அருமையாக சொன்னார். உள்ளபடி அதுதான் உண்மை. இங்கே கொசு தொலையில் வீடுகளில் இருக்கிற கிருமிகள் வந்து விடுவது என்று இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் டார்ச் லைட்டை வைத்துக்கொண்டு அவருக்கு அவதானம் அளிப்பதும் அதனால் பாதிக்கப்படுகின்ற அந்த குடும்பத்தாரும் வீட்டாரும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அரசு செய்ய வேண்டிய கடமையை முழுமையாக செய்திருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இங்கே நபி தெருவில் கூட எனக்கு முன்னால் சில மனு கொடுத்துருக்கிறார்கள். அந்த மனுவில் எங்களுக்கு கழிவுநீர் ஓட இல்லை என்கின்ற மிகைய குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார்கள். உள்ளபடி செய்திருக்க வேண்டும், செய்யவில்லை. ஆனால் என்னிடம் மனு கொடுத்துருக்கிறார்கள். நான் அந்த நபித்திரு மக்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நாங்கள் ஆளுகிற கட்சி இல்லாவிட்டாலும் கூட எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அதில் செய்ய வேண்டியதற்கு முழு முயற்சி நான் எடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் அந்த மக்களுக்கும் உறுதி தெரிவித்துக் கொண்டு அதே நேரத்தில் இங்கே இன்னும் பேசுகின்ற இந்த பள்ளியில் நான் கூட கேட்டேன் இன்ஜினியரிடம், பள்ளியில் குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கு நேரம் இருக்கிறதா, அதற்கு ஒதுக்கி இருக்கிறீர்களா, விளையாட அந்த விளையாட்டில் ஈடுபடுகிறார்களா என்று கேட்டேன். அவர் ஆம் என்று சொன்னார். காரணம் என்னவென்றால் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு எந்த அளவுக்கு அவசியமோ அதில் உடற்பயிற்சியும் அவசியம். உடற்பயிற்சி இருந்தால்தான் நம்முடைய எண்ணம் அவருடைய அறிவு அதனுடைய முறையாக இருக்கும். ஆகவே விளையாட்டு மிக அவசியம் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இங்கே இந்த பள்ளி பிள்ளைகளெல்லாம் சின்ன வயதிலே அருமையாக பயிற்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு பயிற்சி கொடுத்த அந்த ஆசிரிய பெருமக்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவில் நான் கலந்து கொள்ளும் போது ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு நிறைய பணி இருக்கிறது, இருந்தாலும் கூட வேறு நிகழ்ச்சி என்றால் சொல்லிவிட்டு போய்விடலாம். சின்ன குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு வந்திருக்கிற சிறப்பு உழைப்பாளர் சென்று விட்டார் ஒரு இயக்க வந்துவிடக்கூடாது என்பது மட்டுமல்லாமல் அந்த காலத்தில் சொல்வார்கள், பிஞ்சு மனசிலே நஞ்சை கலந்து விடாதீர்கள் என்று. அதுபோல் அந்த குழந்தைகளுக்காக என்னுடைய பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த பணியில் கலந்து கொண்டிருக்கிறேன். நான் இங்கே உரையாற்றுவதற்காக வரவில்லை விட்டார், சிறப்பு உழைப்பாளராக வந்திருந்தாலும் கூட இந்த பணியில் இந்த பள்ளி மேல்மேலும் உயர்ந்து ஒரு நல்ல உயர்வுகளை பெற்று இந்த பகுதியில் உள்ள மட்டுமல்ல எல்லா பகுதி மக்களும் வந்து படித்து உரிய நல்ல அறிவுகளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த நேற்று தினம் இந்த பள்ளிக்கு வரும்போது இந்த பள்ளிக்கு வரும் இந்த திருமக்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறேன். நான் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையில்
கொஞ்சம் என்னால் முடிந்த ஒன்று ரெண்டு இந்த சாலை வசதி மற்றும் மின்விளக்கு போன்றவர்களை ஏற்கனவே செய்து கொடுத்திருந்தாலும் கூட இன்னும் குறைகளை நிறைய கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளில் எதெல்லாம் செய்ய முடியும் என்னெல்லாம் அரசு அதிகாரிகளிடம் வாதாடி போராடி தான் நாங்கள் பெற வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு கேட்பதெல்லாம் இன்றைக்கு இந்த டெங்கு காய்ச்சல் பற்றி இந்த குழந்தைகள் சொன்னது போல டெங்கு பிரச்சனையில் நிலவேம்பு கசாயம் கொண்டு போது எங்களுடைய கடமைகள் ஒன்றாக இருக்கலாம். அதை அறிஞ்சினால் மட்டுமே டெங்கு காய்ச்சல் போய்விடாது. அதே நேரத்தில் டெங்கு வராமலும் பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற குறிப்பாக மேலப்பாளையம் பகுதியில் இந்த பகுதி மட்டுமல்ல மேலப்பாளையம் பகுதியே சுகாதாரம் இல்லாத நிலைமையில் இருக்கிறது என்கின்ற ஒரு எண்ணம் பரவலாக இருக்கிறது. அதை சுகாதாரத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் நீங்கள் எல்லா முயற்சியும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் கேட்டு இந்த குழந்தைகளுடைய படிப்பு சிறந்த முறையிலே அவர்கள் பணியாற்றி சிறப்பு பயின்று இங்கே ஒரு அந்த இங்கே கூட சொல்லப்பட்டது தீதும் நன்றே பிறதரவாரா என்று அந்த அளவிற்கு படிப்பறிவும் திருவள்ளுவர் உறவரையும் என்று சொன்னார்கள். இங்கே கூட அந்த அரசியல் பேசும்போது கூட இங்கே சொன்னார் நாங்கள் அரசியல்வாதியை அழைத்திருக்கிறோம் என்று. பொதுவாக நாங்கள் பெற்றோர்களுக்கு சொல்லிக்கொள்வேன், உங்கள் குழந்தைகளை அரசியலுக்கு அனுப்புவதும் உங்களுடைய விருப்பப்படுத்துகிறார்கள். ஆனால் பொதுவாக ஒரு நாட்டினுடைய சுதந்திரம் அடைந்தது கூட பல நூறு பேர்களிலிருந்து தான் சுதந்திரத்தை வாங்கினார்கள். நாட்டில் அத்தனை பேரும் சேர்ந்து போராடவில்லை. அப்போ அரசியல்வாதி நடத்துவது என்பது சில நூறு பேர் ஆயிரம் பேர் இருக்கலாம், அத்தனை பேரும் அரசியலில் ஈடுபடுவது இல்லை. ஆனால் அரசியலில் ஈடுபடுவதற்கு சில பேரிலே விமர்சனங்களும் வருகிறது. அரசியல் என்றால் சாக்கடை என்று கூட சொல்லப்படுகிறது. ஆனால் முடிவு ஒரு அரசியல்வாதி தான் இந்த நாட்டை ஆள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே நான் அரசியலுக்கு இப்படி விரும்புகிற குழந்தைகளை நீங்கள் அரசியலுக்கு தாராளமாக அனுப்புங்க. அதே நேரத்தில் அந்த அரசியலுக்கு அனுப்புகிற குழந்தைகள் இந்த நாட்டை வழிநடத்த மட்டுமல்ல சார் சார்ந்த சமுதாயத்திற்கும் சார் ஏற்றுக்கொண்ட பகுதி என்ற குடியிருக்கிற பகுதியில் சார் சார் பிறந்த மண்ணுக்கும் அவர்கள் தன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று தெரிவித்து கொண்டு இங்கே அரசியல்வாதி பற்றி சொல்லும்போது பொதுவாக அரசியல்வாதி என்றாலே ஒரு தவறான கண்ணோட்டத்தில் தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ தேவையில்லாமல் அவர்கள் அவர் தகுதிக்கு மீறின சம்பாதி தவறான சம்பாதி தன் தரமான வருமானத்தை பெறுகிறார்கள். அவர் வாழ்க்கை ஒழுங்காக இல்லை என்கின்ற உறவு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் உங்களுடைய ஏற்புக்கு இறங்க எங்கள் முடிந்த அளவுக்கு நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே அரசியல்வாதி என்றாலே பூராவும் சாக்கடை என்பதில் இல்லாமல் நல்ல அரசியல்வாதி இருக்கிறார் என்பதை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். தொகுதி பணிகள் பல இருப்பினும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கிய பெருந்தகை ஐயா திரு டிபிஎம் மைதீன்கான் அவர்களுக்கு நன்றிகள் பல உரித்தாகுக. கண்களுக்கு களிப்பூட்டவரும் எம் மாணவ கண்மணிகள் டான்ஸ்.
பள்ளி மாணவர்கள் நாடகம் இங்கே அரங்கேற போகிறது. ஆயுள் ரேகையா காட்சி ஒன்று. சாதனைகள் செய்து வெற்றிகள் குவித்த மாணவ கண்மணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா திரு டி பி எம் அய்யங்கான் அவர்களை பரிசுகள் வழங்க வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறேன்.
Keeper, Mrs. Rajeshwari, as a dedication of work. Timekeeper, a woman dignity. Special smiling face and loving to everyone. To come on the stage and say word of thanks. நமது அஸ்மத் பள்ளியின் குழந்தைகள் தின விழாவிற்கு தனது பொன்னான நேரத்தை செலவழித்து இங்கு வரி புரிந்த அனைவருக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு சிறப்புரை நல்கிய ஜனாப் டி பி எம் மைதீன்கான் அவர்களுக்கும் மற்றும் தலைமை உரை நல்கிய இன்ஜினியர் என் எம் மஜித் அவர்களுக்கும் மற்றும் வரவேற்புரை நல்கிய எமது பள்ளி தலைமை ஆசிரியை எம் நஸ்ரின் பானு அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சண்முக சுந்தரி மற்றும் மாலதி அவர்களுக்கும் எம் பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள ஆன்றோர் சான்றோர் பெரியோர் மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் எமது பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.